श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे अस्तु गुरुपरम्पराये नमः। सोनाधिकरणम் ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அதுக்கு நித்தியத்துவம் கிடையாது அப்படின்னு சாதிச்சுட்டோம். அதோட கூடவே வாயுவுக்கு கூட அதுக்கும் உற்பத்தி உண்டு, அதனால வாயுஸ்ய அந்தரிக்ஷந்த ஏதனமிருதம் அந்த வாக்கியத்துக்கு சார்த்தக்யம் சொல்லியாச்சு. அது வந்து சிறகால அவஸ்தாய் ரொம்ப நாள் இருக்கும், அவ்வளவுதான். அது அந்த இடத்துல மற்ற மரணமே இல்லை, நாசமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கும் பிரளயம் உண்டு அப்படின்னு முடிச்சிட்டோம். இப்போ அதன் பேர்ல இப்போ ஆகாசம் வாயு ஆயிடுச்சு, தேஜஸ் அந்த மாதிரி இது ஜலம், அதன் பிறகு பிரதிவி, இந்த மூணு மகாபூதங்கள் கொழியும், இவைகளுக்கெல்லாம் பிரம்மன் காரணமா இருக்கட்டும், பிரம்மன் காரணமா இருக்கட்டும், ஆனால் எப்படி காரணம், அது காரணத்துவம் எப்படி இருக்கும்னு பிரச்சாரிக்கிறேன். இப்ப ஒரு உதாரணம் அதுதான் கேட்க போறோம். குருபக்ஷி, பொதுவா எனக்கு பொண்ணு, ரெண்டு பொண்ணு இருக்கா, எனக்கு பொண்ணு இருக்காங்கன்னா நேர எங்கிட்ட இருந்து அவ பிறந்தவோ, அதனால நேரம் நான் காரணம் அப்படின்னு நான் எடுத்து, அதே என்னுடைய பேரனுக்கா எனக்கு பேத்திகள் இருக்கா, அவன் எப்படி என்னுடைய பேத்திகள், நான் வந்து மூணாம் தலைமுறை, என் பொண்ணு ரெண்டாம் தலைமுறை, என் பேரன் வந்து முதல் தலைமுறை, அப்படி அவங்ககிட்டே வரணும் கணக்கு பண்ணச்சு. இப்ப என்னாச்சு, பரம்பரையா தானே காரணத்துவம், பரம்பரையா காரணத்துவம் வருது. அத மாதிரி இவ பரமாத்மா கிட்டேந்து நேராகவே இந்த தத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதா, அல்லது பரமாத்மாவுக்கு நேரவே உற்பத்தி ஆகிறதா, அல்லது இந்த மாதிரி பரம்பரையா பரம்பரையா உற்பத்தி ஆகிறதா? பரம்பரையான்னு என்ன அர்த்தம், முதல்ல பரமாத்மா, பரமாத்மா கிட்ட பிரகிருதி, பிரகிருதியில இருந்து மகத்து, மகத்துல இருந்து இது, இந்த மாதிரியா, இப்படியா அப்படியா தானே, பிரகிருதியா பிரகிருதியின் மகத்து, மகத்துலேருந்து ஆகாஷ் அகங்காரம், அகங்காரத்திலேருந்து ஆகாசம், ஆகாசம் இப்படி கிரமமா வருதா, இப்படி கிரமம் வருதா, அல்லது அப்படி இந்த நேராகவே பகவான் கிட்ட இருந்து உற்பத்தியா இருந்தா அப்படின்னு இப்ப சந்தேகம் சொல்லுச்சு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு இந்த அதிகரணம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால பூர்வபக்ஷியோ நேரம் கிடையாது, நேரவே கிடையாது, பரமாத்மா பரம்பரையாதான், பரமாத்மா கிட்ட இருந்து பரம்பரையாதான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். அத இப்ப பதிவு சொல்லணும், பரம்பரையா ஏன் ஆட்சேபிக்கணும், நேரவே சொல்லலாமே, பெருமாள்கிட்ட சொன்னா என்ன தப்பு வந்துருச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். சுவாமி அதுக்குதான் காமிக்கிறார் பாஷக்காரர், என்னன்னா இங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த பாதம் ஆரம்பிக்கிறது சுடி விப்பதி பத்தி, உபனிஷத் வாக்கியங்கள் பரஸ்பரம் விருத்தமா இருக்கு, விருத்தமா இருக்கு. இவ ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு, ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னு என்ன சொல்றதுன்னாக்கா பரம்பரையா உற்பத்தியும் சொல்ற மாதிரி இருக்கு, இன்னொன்னு பரம்பரையா கிடையாது நேர பிரமாணத்திலிருந்து உற்பத்தி வருது அப்படின்ற மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு. இது எந்த வாக்கியத்துக்கு பிரமாணம் அப்படின்னா, பூர்வபக்ஷி தனக்கு அனுகூலமா அவன் பேசுறான், சித்தார்த்தி தனக்கு அனுகூலமா பேசுறான், இவ்வளவுதான் சேஷம். ஆனால் நம்ம சொல்ற போறி பல வாக்கியங்கள், பல வாக்கியங்கள் நமக்கு அனுகூலமா இருக்கு, பல வாக்கியங்கள் நமக்கு அனுகூலமா இருக்கு, ஒன்னு ரெண்டு வாக்கியம் தான் அவாளுக்கு அனுகூலமா இருக்கு. இதனால ஸ்ருதி விரோதத்தை வச்சுட்டுதான் இங்க பிரவர்த்தி, ஸ்ருதி விரோதத்தை வச்சுட்டுதான் இங்க பிரவர்த்தி. அதனால பூர்வபக்ஷி சொல்றது என்னன்னா, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா, அது இல்லை
ஏதஸ்மாத் ஆத்மா ஆகாச சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னேஹே ஆபஹா அத்ய பிரதிவி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த வாக்கியத்துல என்ன தெரியுது பாருங்க, முதல்ல பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு, அதன் பிறகு ஆகாசத்திலிருந்து வாயுவினுடைய உற்பத்தி, வாயுவுடைய வந்து தேஜஸோட உற்பத்தி அக்னி, அதிலிருந்து ஜலத்தினுடைய உற்பத்தி, ஜலத்திலிருந்து பிரதியினுடைய உற்பத்தி. இங்க எங்கேயாவது பரமாத்மா கிட்ட இருந்து அடுத்தடுத்த தத்துவங்கள் நடத்தா. நீங்க பரமாத்ம காரணத்தை சொல்றீங்க, நாங்க வச்சுக்கிறோம். அந்த பரமாத்ம காரணத்துன்றது நேராகவே கிடையாது. அவ்யவஹிதம் சொல்றாங்க. அவ்யவஹிதம் பரமாத்மாவுக்கு சாட்சாத் உற்பத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. நான் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்தந்த தத்துவங்கள்லாம் உண்டாகுது. தனக்கு முன்னாடி எந்த தத்துவம் இருக்கோ அந்த தத்துவத்திலிருந்து இது உற்பத்தியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி சொன்னாத்தான் இந்த வாக்கியத்துக்கு பிரமணம் சித்திச்சோம். அப்ப பதில் நாம கேட்கிறோம், ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியாணிச்ச கம் ஜோதிஹி வாயு ராபஹா பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணின்னு ஒரு வாக்கியம். ஏதஸ்மாத் இந்த பரமாத்மா கிட்ட வந்து ஜாயதே உற்பத்தி ஆகுது என்னது, பிராணஹா மனசு, சர்வேந்திரியாணிச்ச இந்திரியங்கள், மனசு முக்கிய பிராணம், அதுக்கப்புறம் கம் ஆகாசம், ஜோதிஹி ஜோதிஷ் வாயு, கம் ஜோதிர் வாயு ஆபஹா ஜலம் பிருத்வி பிருத்வி. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல என்ன இருக்கு, இந்த பரமாத்மா கிட்டேருந்து என்ன உற்பத்தி ஆகுது என்ன உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க சொல்ற வாக்கியத்துக்கு நீங்க சொல்றது என்ன, ஆகாசம் வாயு, வாயு தேவைக்கு ஜலம், ஜலத்துல இருந்து புதுகின்னா நீங்க சொன்னீங்க. ஆனா இங்க என்ன இருக்கு, எல்லாமே இந்த இதுல இருந்து உண்டாச்சு. பரமாத்மா கிட்டா எல்லாம் அனைத்தும் உற்பத்தி ஆச்சு, நேராக ஒவ்வொரு தத்துவங்களையும் சொல்லி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு நீ சொல்ற வாக்கியம் விரோதம் ஆச்சு, அதுக்கு நீ என்ன சுவாதம் சொல்லுங்க அப்படின்னா நம்ம அவனை பார்த்து கேட்கணும். அதுக்கு அவங்க சொன்னா வாஸ்தவம் தான் அந்த மாதிரி இருக்கு. அங்க என்ன பண்ணும் தெரியுமா, ஏதஸ்மாத்து பிரம்மணஹா கம் ஜாயதே, கம் கண்ணு ஆகாசம் உற்பத்தியாகுது, ஏதஸ்மாத்து ஆகாசாத்து வாயு ஜாயதே, ஏதஸ்மாத்து வாயோஹோ அக்னிஹி ஜாயதே தேஜா ஜோதிஹி, ஏதஸ்மாத்து ஜோதிஷாக ஆபஹா ஜாயந்தே, ஏதஸ்மாத்து ஏதாத்யஹ அத்யஹ பிருத்வி ஜாயதே. இப்படிதான் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஆனந்தவள்ளி சுதியில கிரமமா சிருஷ்டியை சொல்லியிருக்காங்க, வரிசையா இருக்கு. பிரம்ம லட்சணம் சொல்லிருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பிரம்மத்தினுடைய சுரூபம் சத்தியத்து ஞானத்தும் அனந்தத்தும் ஆனந்தம் சொல்லிக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டுதான் யோ வேதனிய குகாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு தஸ்மாத்மா ஏதஸ்மாத் சிருஷ்டி எல்லாம் சொல்றது. அந்த வாக்கியத்தை எல்லாம் வச்சுட்டுதான் இங்க வந்து பிரயோகம் சொல்லிக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஏதஸ்மாத கொஞ்சம் அதை ஒவ்வொன்றுத்திலையும் அனுவர்த்திச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயுலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ஜனம், ஜனத்திலிருந்து பகுதி, இந்த மாதிரியாக தான் உற்பத்தி ஆகணும் நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாத்தான் இது சரியாக அமையும். இல்லாத போனாக்க விரோதி வந்துடும், விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அந்த விரோதத்தை நம்ம என்னைக்குமே ஏற்றுக்கூடாது. அதனால நாங்களும் உபரிடத்துக்கு அனுகூலம் இருக்கோம் பொருள் சொல்றோம், நாங்களும் உபரிடத்தை வச்சுருந்தா சொல்றோம், நீங்களும் உபரிடத்தை வச்சுருந்தா சொல்றீங்க. அதனால ரெண்டுமே நமக்கு சரிதான், சரியாத்தான் இருக்கு. ரெண்டு பேருமே வச்சு சொல்றதுனால அந்த கிரமத்திலேயே வச்சுக்கலாம்.
அதனால பரமாத்மாவுக்கு தேர்ந்த உற்பத்தி ஆகுதுன்றதுல ரெண்டு பேரும் சமமா இருக்கும். ஆனால் அந்த பரமாத்மா கிட்ட எப்படி உற்பத்தி ஆகுது, நேராகவே உற்பத்தி ஆகுதா அல்லது அந்தந்த தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டு பூர்வக்ஷி அந்தந்த தத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றான். அந்த கிரமத்தை தான் ஏத்துக்கணும்னு பூர்வக்ஷி சொல்றான். அதனால என்னாச்சு இப்போ அது எப்படி இருக்கும்னாக்க, அதுக்காக உதாரணம் சொல்றேன் சுவாமி. இந்த பிரபஞ்சம் முழுக்க பரமாத்மா உற்பத்தி ஆகுதுன்றதை ஒத்துக்கிறோம், ஆனால் அது புத்திரகோத்திராதி நித்தியா வரும். அப்பா பிள்ளை பேரன் கொழுபேரன் எழுபேரன் இந்த மாதிரி கிரமத்தில் வரணும். அது வந்து நேர நம்ம கொள்ளு தாத்தா அவரோ வந்திருப்பார், அவர் நமக்கு கூடஸ்தர் அவ்வளவுதான், கூடஸ்தர் நமக்கு கூடஸ்தரா இருக்கிறவர். அந்த கிரம நான் சின்னாண்டவன் பேரன் சொல்ற எல்லாரும் சின்னாண்டவன் பேரன் பார்த்து அதுக்கப்புறம் சின்னாண்டவன் நேர் சம்பந்தம் இல்லை, எங்க தாத்தாவுக்கு அவர் தாத்தா என்னன்னு அஞ்சாவது கிழமை அந்த சுவாமி. அதனால சின்னாண்டவன் எப்ப சம்பந்தம் திரவேண சம்பந்தம் இருக்கு இருக்கு அவ்வளவுதான் நம்ம சொல்லிக்க முடியும். நேர் சம்பந்தம்ன்றது எங்க தோப்பனா இருக்குதான் எனக்கு நீங்க பிதாவ மூணு இது ஆயிடுற மூணு கிழமை ஆயிடுது ஏழு தலைமுறை போச்சுன்னா எங்க கூடஸ்தர் எங்கேயோ இருப்பேன், கூடஸ்தர் பன்னெண்டு தலைமுறை பதினாலு தலைமுறை இருக்கும். இப்ப அவருக்கு எனக்கு தேவையே கிடையாது, நான் பிரச்சனை பண்றேன் அந்த மாதிரி இருக்கு. ஆனா மகான்களுடைய சந்ததியில வந்தவன் அப்படின்னு நாம சொல்லிப்போம், இதுதான் கிரமம். அதனால இந்த பத்ததியில தான் இந்த உபயோகத்தெல்லாம் சொல்றது பிரம்மத்தினுடைய சிருஷ்டிய அதவாயி சொல்றது, அதவாயி சொல்றது அப்படிதான் பண்ணணும். அதனாலேயே ஏதோ பிராணம் இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, வேற ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கோம், சிருஷ்டி உண்மை, சிருஷ்டி இருக்கிறதுன்ற உண்மை. நீ சொன்ன மாதிரியே நானும் ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டேன், ஒத்தண்டாச்சு. அது மாதிரி இந்த பூதங்களுக்கும் உற்பத்தி உண்டு, ஆனால் அது எப்படி வருதுன்றதான் சண்டை. ஸ்பெஷ்டமா இருக்கும் இல்லையோ, இதை வச்சு அதை நயனம் பண்ணு, வா வாக்கியத்தை வச்சிருந்து இந்த வாக்கியத்தை நயனம் பண்ண வேண்டாம், ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். ஏதோஸ்வாதேந்திரியான வாக்கியம் இருக்கு, அதை கூட இந்த மாதிரி சொன்னாலும் தப்பு இல்லை, இந்த மாதிரி சொன்னாலும் தப்பு இல்லை. அதாவது காளிதாசன் ரகுவம்சம் கொண்டிருக்கான் மகாகாவியம், திலீபன் அவனுடைய பிள்ளை ரகு, அவனுடைய பிள்ளை அஜன், அவனுடைய பிள்ளை தசரதன், அவனுடைய பிள்ளை ராமன், அவனுடைய பிள்ளை லவகுசால், அப்படி போறது உண்மையிலே திலீபனோட பிள்ளை ரகு இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டிருக்கு ரகுல, அதில் ரகு கருத்து வரமாட்டா. ஆனால் சில இதெல்லாம் கவனம்தான், இதெல்லாம் கவனமாக சொல்லலாம் சொல்லுவா, நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் நம்ம கூட சிறுவச்சிருந்து நம்ம சொல்லுவோம். இன்னைக்கும் நம்மாங்கல்ல சம்பாவனை பண்ண சமயத்துல கல்யாண கார்த்திகை எல்லாம் வரைச்சு சம்பாவனை பண்ணச்சு குலசரிக்கும் சம்பாவனை பண்ணுவார். நான் எங்களுக்கு வெளியில் ஒரு தாது தேசிங்க, அவருக்கு நாங்கள் சம்பாவனை பண்றோம். எங்க மாமனார் காலத்துல நடாதுரமாக சம்பாவனை பண்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இது கூலஸ்தர் சம்பாவனைன்றது உண்டு. அதனால இந்த கூலஸ்தர் நமக்கு நேரம் இல்லாத கூட நம்ம பெருமையா சொல்லிக்கிற முடியும், பெருமையா சொல்லிக்கிற முடியும். அவர்கிட்ட நாங்க பிறந்தவாள், அவருக்கே நாங்க பிறந்தவங்க ஹேர்னா பொருட்கள அந்த வம்சத்துல பிறந்தாங்க, அந்த ரிஷிகளுடைய வம்சத்துல பிறந்தவங்க. சிவத்தகத்திரம் சொன்னாக்கா பிரபுமான ரிஷியனுடைய சந்ததிகள், நாங்க பிரபுவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கவுண்டிருந்தாள் எல்லா கோத்திரங்களையும் அந்த மாதிரி ஒவ்வொரு மகிழ்ச்சிகள் அந்த மகிழ்ச்சிகள்னால் அவளுடைய சந்ததி நாம் எல்லாம். அதனால அவர்கிட்ட நான் பொண்ணு சொல்லிக்கிறவன் அந்த கிரமத்துல பார்த்து போவோம். அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே சரியா சுத்திச்சுவோம் பொறுபட்ச அபிப்பிராயம். அதனால எந்த எந்த இதுல பொருந்தா அது இப்படியும் சொல்லலாம். அவர்கிட்ட சொன்னாங்க தெரியும் இல்லையோ அப்படின்னு சொல்றோம், அவருக்கு நேரம் பொறுக்கல, நடுவில் இருக்கிற கிளைகள் வந்திருக்கலாம், கிளைகள் வந்திருக்கலாம். நான் சின்னாண்டன் பேரன், அதே மாதிரி எங்க வெளியில் உள்ள சார எத்தனையோ பேர் இருக்கா,
அவளுக்கு சின்னாண்டம் பண்ணாரு. அவளும் தன்னை சொல்லிண்டா தப்பு இல்லையே. ஏன்னா அவளுக்கு அந்த சொந்தம் அர்த்த சொந்தம் அவர்களோ அந்த கிரமம் இருக்கு. அதே மாதிரியாக ஏகஸ்மாச்சாரியே பிராணாண்ட வாக்கியத்துக்கும் அர்த்தம் சொன்ன தப்பு இல்லை. அந்த மாதிரியும் அர்த்தம் சொல்லிக்கலாம். அத இவன் வந்து சொல்றான். அந்த புறபட்சிகள்னா அந்த மாதிரி சொல்றா. அவர் சுவாமி சொல்றார், துமர் சுவாமியும் சொல்றாரு. சில இதெல்லாம் இருக்கு, அதை வச்சு பாத்துக்கணும். ஆகாசம் வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து ஜோதி, ஜோதிஷ்ல இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருதி, இந்த மாதிரி ஒரு பாடக்கிரமா இருக்கு. இது வந்து பூர்வபக்ஷிகளிலிருந்து ஒரு கிரமம் செய்கிறார். ஒரு மீமாம்சகன்னா ஒரு விஷயம் சொல்றார். நம்ம ஆதரவு மத்தியபடி என்ன பண்றோம், கருத்தா இருந்து இருந்தியா திருமாவளவன் வச்சுக்கோ, கைகாலண்டுவா பள்ள தேய்ச்சிக்கோ, பள்ள தேய்ச்சிட்டு தீர்த்தா மாட்டிடும், தீர்த்தா மாட்டிட்டு திருமணம் திருமணம் இட்டுக்கோ, வேட்டி கொடுத்துட்டு திருமணம் இட்டு சந்தியாவனம் பண்ணு, மாத்தியானியம் பண்ணு, திருமால ஆராதனம் பண்ணு, அதன் பிறகு சாப்பிடு. இது கிரமம், இதுக்கு பாடக்கிரமம்னு சொல்றான். இந்த மாதிரி கிரமமா பண்றதுக்கு இப்படி இது கிரமம்னே ஒரு முறை முறை வரமுறை. இந்த இந்த வரமுறையில இருக்கணும் நம்ம எல்லாரும் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பேர் கிரமம்னு பேர். கிரமம் இந்த வரிசையா சொல்றது, இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது பிளானிங் அது சொல்ற மொழியோ ப்ரீ பிளானிங். அதுதான் ப்ரீ பிளானிங் முதல்ல பண்ணிட்டு வரணும். எப்படி 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 அனுஷ்டிக்கணும் அதை கிரமத்தை வச்சுட்டு வந்தாக்கா எல்லா காரியம் ஆயிடும். இல்லாத போனா எது முன்னாடி எது பின்னாடி சந்தேகம் வந்துடும். இதை கிரமம்னு சொல்றார். அது ஆறு விதமான கிரமங்கள் சொல்றார். அது அதுல பாடக்கிரமம்னு ஒரு கிரமம் இருக்கு. அந்த பாடத்துல ஒண்ணு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்துல எந்த கிரமத்துல படிக்கப்பட்டிருக்கோ, ஆகாசிலிருந்து வாயு, வாயுல இருந்து தேஜஸ்ஸு, தேஜஸ் இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவியும் படிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் பாடக்கிரமம். எப்படி படிக்கப்பட்டிருக்கோ அப்படியே அனுஷ்டிக்கிறது பாடக்கிரமம். அப்படியே எடுத்துக்கும், இதுதான் பாடக்கிரமம் பேரு. இந்த பாடக்கிரம வச்சுக்கணும். இதை வந்து மீமாம்சகர் வந்து சொல்றார். இந்த மீமாம்சகர் சொன்ன ஆறு கிரமங்கள்ல மூணாவது கிரமம் இந்த பாடக்கிரமம். இந்த பாடக்கிரமத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறோம். ஏன்னா ஸ்பஷ்டமா இருக்காங்க எதுல இருந்து எதை உண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பஷ்டமா இருக்கு. அதுக்கு அனுகூலமாக எதிரியான வாக்கியம் அதை கூட பாடக்கிரமமா மாத்திக்கலாம். அப்படி மாத்திருந்தா தவறே கிடையாது, அது சரியா அமையும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகளுடைய அபிப்பிராயம். அத கண்டனம் பண்ற சுவாமி தேசிய நீங்க அதாவது சூத்திரகார கண்டனம் பண்ணி மகிழ்ச்சியாரும் பண்ணத இங்க சொல்றாரு. இவரு நீ வந்து இந்த மாதிரி நீ கற்பிக்கிறப்ப இது உனக்கு மோகம் மயங்கி போயிட்ட. நீ மயங்கி போயிட்டுதான் அஜ்ஞானத்தினால நீங்க வாங்கி சொல்ற, அது ஒத்துக்கவே கூடாது, அது சரியா இருக்காது. ஏன் தெரியுமோ, நீ பாடக்கிரமம் இப்போ ஒன்று சொன்ன, பாடக்கிரமம் ஆகாசேன் வாயு வாயிலிருந்து மனசு அப்படின்னு தேஜஸ்வந்து அந்த மாதிரி நீ சொன்னியானாக்கா அது உன்னையே திருப்படிச்சிடும். காரணம் ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசருகேந்திரியானுச்ச அப்படின்னு வாக்கியம் சொல்லியோ, அந்த பரமாத்மா கிட்டேந்து அங்க வாக்கியத்தில் என்ன இருக்கு பாருங்க, ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான் இருக்கு. பிராணம்னா முக்கிய பிராணம்னு அர்த்தம். அந்த முக்கிய பிராணம் என்னது அப்படின்னாக்கா வாயு கோழி வாயு பூதம், அதனுடைய ஒரு விசேஷம்தான் பிராணம். அபானம் யானம் உதானம் சமானம்னு அஞ்சு பிராணவர்த்தியம் சொல்றோம். அதுதான் அந்த பிராணம் முக்கிய பிராணம் சொல்றது. இப்ப முதல்ல பாருங்க, அந்த ஏகஸ்மார் பரமாத்மா கிட்டேந்து பிராணம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனஹா மனசர்வே மனசு உண்டாச்சு. அப்புறம் இந்திரியங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள் உண்டாச்சு. அதன் பிறகு என்ன உண்டாச்சு அப்படின்னாக்கா வந்து ஆகாசம் உண்டாச்சு, வாயு இப்படி எங்க சுருடு போயிடுச்சு. இப்ப அதுக்கு கேள்வி கேட்கிறோம், இப்போ நீ பாடக்கிரமன்னு சொன்ன எழுந்தியோ அப்படியானாக்கா முதல்ல பிராணம் உண்டாச்சா,
முதல்ல பிராணம் 38 பிரிச்சது. மறு மனசு இந்திரியங்கள் வேணா ஆகாசத்துக்கு முன்னாடி மனசு பிராணன் இவைகள் 38 அதை ஒத்துக்கிறோம். ஆனால் பிராணம் வந்து அப்ப 38 ஆகல, பிராணம் 38 ஆகல. அதனால பிராணம் எப்ப உற்பத்தி ஆகும்? ஆகாசத்துக்கு அப்புறம் சொர்க்கதன் மாத்திரம், அதிலிருந்து வாயு உற்பத்தி ஆகணும். அந்த வாயுவினுடைய பஞ்சவர்த்தி விசேஷங்கள் தான் பிராணம் அபானம் தியானம் தான் சுவாமெல்லாம். இப்ப நீ பாடுகிற ஒத்தங்கன்னாக்கா இந்த முதல்ல சொன்னப்பாரு ஐயாதஸ்வாத்தியாயத்தை பிராணகான்றது அது இடிக்குமே உனக்கு, அது உற்பத்தி ஆகுது ஆகாது. அதே மாதிரி இப்ப நீ ஒண்ணுத்துலேருந்து ஒண்ணுதான் உண்டாச்சுன்னு சொன்ன, பிராணத்திலிருந்து மனசு உண்டாச்சு, மனசுல இருந்து இந்திரியங்கள் உண்டாச்சு, இந்திரியங்கள் இருந்து ஆகாசம் உண்டாச்சு அப்படின்னு நீ சொல்லப்பறியா? அது நீ ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிராணன்ல இருந்து மனசு உற்பத்தி ஆகல, மனசுல இருந்து இந்திரியங்கள் உற்பத்தி ஆகல. காரணம் மனசும் இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டாச்சு, தாமச அகங்காரத்திலிருந்து சப்ததன் மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம், அந்த ஆகாசத்திலிருந்து சொர்க்கதன் மாத்திரம் ஒரு வாயு, அந்த வாயுவிலிருந்து தான் பிராணங்கள், அதுக்கப்புறம் வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம் தேஜஸ்ஸு, தேஜஸிலிருந்து கந்ததன் ரசதன் மாத்திரம் ஜலம், ரசதன் மாத்திரத்திலிருந்து இது ஜலம், ஜலத்திலிருந்து கந்ததன் மாத்திரம், கந்ததன் மாத்திரத்திலிருந்து புதுகி. இப்படிதான் சமம் பண்ணணும். நீ பாடத்தை நமக்கு சொல்றதுக்கு வச்சு பார்த்தாக்கா முதல்ல பிராணம் உற்பத்தி ஆச்சு, பிராணம் வந்து மனசு உண்டாச்சு, மனசு வந்து இந்திரியங்கள், இந்திரியங்கள் வந்து ஆகாசம், ஆகாசத்துல வந்து வாயு. இப்படி நீ சொல்ல முடியாயிடும். வாயுன்றது ஆகாசத்துக்கு அப்புறம் தான் உற்பத்தி ஆச்சு, அதோடைய விசாரம் தான் பிராணங்கிறது. இப்போ அதே மாதிரி போயிடுச்சு, அது உனக்கு உன் தத்துவத்துக்கு விரோதமா போயிடுச்சு, பாடக்கிரமம் பிடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா அது மாதிரி உற்பத்தியே கிடையாது, அவ்வாறு உற்பத்தி கிடையாது. உபரிடத்தினுடைய கதி வேற, உபரிடத்தினுடைய கதி அது வேற மாதிரி சொல்லிட்டு போகுது. வேற மாதிரி ஒரு கதி இருக்கச்ச நீ இந்த கதியை கற்பிச்சு கற்பிக்க கூடாது. ஏன்னா அர்த்தக்கிரமம் கொண்டு வரணும். பாடக்கிரமத்துக்கு முன்னாடி அர்த்தக்கிரமம் ஒண்ணு இருக்கு, அந்த அர்த்தக்கிரமத்தை வச்சுட்டு தான் பார்க்கணும். அதே மாதிரி பிரதான முக்கிய கிரமம் உனக்கு, அதை வச்சுன்னு பார்க்கணும். எல்லாம் ரொம்ப சுலபமா புரியும், ஒன்னும் குழப்பாது குழம்பாது. ஏன் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கேன், நான் ரொம்ப தெளிவா கொடுக்குற மாதிரி. அதாவது இந்த அர்த்தத்தை ஒண்ணு என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பாசனம் சொல்ற, தீமலை காத்து குண்டெடுத்தானே அப்படிங்கிற, தீமலை காத்துட்டு குண்டெடுத்து என்ன பிரயோஜனம்? மழையிலிருந்து காப்பாத்திட்டான், அதுக்கப்புறம் குன்று குன்று கோவர்த்தனகிரியை செய்கின்றான். தீவழையை காத்து குன்ற கோவர்த்தனகிரி இருக்குந்தான் அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லையே. முதல்ல கோவர்த்தனகிரியை தூக்கணும், அதுலேருந்து தான் தீவழையிலிருந்து ஜனங்களை காப்பாற்றணும். பஞ்சலட்சம் குடிகள் 7 நாள் பிறவான அழைத்தா தன்னுடைய கையினால 1000 தூக்கிட்டாரு கோவர்த்தனகிரிய. அதுக்குள்ள எல்லா ஜனங்களும் வந்துருத்தவங்களோ, மழை கிடையாது, காத்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சுபமா நீங்க காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். 7 நாள் பாக்கணும்னா 1.5 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்து பண்ணான்றான் போட்டோம். இப்ப என்ன பாருங்கோ, முதல்ல குன்றம் எடுத்து தீமலையை காத்தானுங்கன்னு சொல்லணும். தீமலையை காத்துட்டு குண்டெடுத்தானேன்னு சொன்னாக்கா அது விபரீதமாச்சு. அப்ப என்ன சொல்லணும், தீமலையை காக்கிறதுக்கோசரம் குண்டெடுத்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்பான். இது அர்த்தக்கிரமம், இது தமிழில் போதும். ஆனா நியமத்துக்கு சொல்றா அங்க வாக்கியம் அந்நியமாத்திரம் ஜோதி எவாகும் பச்சதி அப்படின்னு இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜோதி, அக்னிஹோத்திர ஹோமம் பண்றான், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான். அதுக்கு வந்து அங்க அங்க வாக்கிய அர்த்தம் என்ன, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டான். எவாகும்னா திரவியம், ஒரு தானியம், அதை தயவு பண்றான், பாகம் பண்றான். இப்போ அங்க என்ன அர்த்தம் வரல, முதல்ல அக்னிஹோத்திரம் பண்றான், அப்புறம்
மரணம் பண்றான், பிரியம் பண்றான், அவிஷம். அப்ப என்ன ஒண்ணு விரோதம் வந்துடுறது, அவனே ஹோமமே வந்துடுச்சு. அப்ப அவிஷேகம் கேள்வி வரும். அப்ப என்ன சொல்றது, அக்னிஹோத்திரம் ஜோதி, அதுக்கோசரம் அக்னிஹோத்திரம் பண்றான், அதுக்கோசரம் இந்த இது அவிஷம் வந்து பண்றான், அதுக்கோசரம். அப்ப என்ன ஆகும், அதுக்கோசரம் அவிஷம், அவிஷம் முன்னாடி போயிடும். அப்புறம் தான் அக்னிஹோத்திரம் வரும். அது அர்த்தக்கணம். அந்த அர்த்தக்கணத்தை வச்சு நாம் பார்க்கணும். அதனால முக்கியக்கிரமம் உண்டு. முக்கியக்கிரமம் என்ன அர்த்தம், எது பிரதானமோ அதுக்கணுமாக உடனே இல்லாமல் எது பிரதானம், பிரம்மனே பிரதானம். அர்த்தக்கிரமத்தையும் பாருங்கள், பிரமாதிகளாக எதுவுமே சிந்திக்காது. ஏன்ன, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக எந்திரமான இழந்து விடுவிக்கார். அப்படி எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா பிரமாதம் இழந்து இருக்க அதை விட்டுட்டு நாமும் எதையாவது கற்பிக்க கூடாது. இப்ப அந்தர்யாமியா சுருதி சொன்னது, இந்த சுருதியை ஒத்துந்தேன், அந்த சுருதியை ஒத்துக்க மாட்டேன்றியே, இந்த சுருதியை ஒத்துக்கிட்ட அந்த சுருதியை ஒத்துக்கணுமா வேண்டாம். ஆனால் அந்தர்யாம சுருதியானது காமிச்சு கொடுக்கிறது நமக்கு, அந்தர்யாம சுருதி நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. என்னன்னு காமிச்சு கொடுக்கிறது, பரமாத்மா சர்வவியாபி, எல்லா தத்துவங்கள்லையும் உள்ள கொண்டிருக்கான். அப்படிங்கிறது எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச, சிருஷ்டிச்சுட்டு எல்லாரையும் பூந்துட்டேன், பூந்துன்றவை சேதனங்கள்லாம் சத்துன்னு பேர் வந்துட்டான். சேதனங்கள்ல உள்ள பூந்துனதுனால பெருமாளுக்கு சத்துன்னு பேரும், அச்சேதனங்கள் உள்ளெல்லாம் பூந்துனதுனால கெத்துன்னு பேரும். இப்படி சத்தாகவும் கெத்தாகவும் பெருமாளுக்கு ஏன் பேர் வந்ததுங்க, அவன் அந்தர்யாமியா உள்ள பூந்துட்டான். அப்படி உள்ள பூந்துன்றது அந்த மாதிரி அர்த்தம் வந்தது, பேர் வந்தது. இது வந்து உபநிடத்து அழகா சொல்லியிருக்கு. அதையும் நீ ஒத்துக்க மாட்டேன்ற அந்த சுருதியை வச்சு பாரு. அப்ப எல்லாம் அர்த்தக்கிரமம் வந்துடும், முக்கியக்கிரமம் வந்துடும். ஏன்னா பகவான் எல்லாத்துக்கும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாத்திலையும் வியாபிச்சு அந்தர்யாமியா சரீரியா ஆத்மாவாக இருக்கிறதுனால அவன் தான் எல்லாத்தையும் உள்ள பூந்துட்டான். அப்படி பூந்துட்டான்னு என்ன அர்த்தம், அதாவது முதல்ல வந்து ஏதஸ்மா ஜாயதே பிராணா, பரமாத்மா கிரமத்தை வந்து இதை சொல்லியிருக்கோம். அது கிரமமா எல்லாம் வந்துருச்சு, பெருமாள்கிட்ட தான் அனைத்தும் உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த தஸ்மாத்மா ஏதஸ்மா ஆத்மா ஆகாச சம்பூதா, அது ஆயிடுச்சு, பரமாத்மா கிட்ட உற்பத்தி ஆயிடுச்சு. ஆகாசாத்மாயி ஒண்ணு என்ன அர்த்தம், ஆகாச சரீரியான, ஆகாச சரீரியான பரமாத்மா கிட்டேந்து தேஜஸ் உண்டாச்சு வாயு, அந்த வாயு சரீரியான பரமாத்மா கிட்டேந்து தேஜஸ் உண்டாச்சு, தேஜஸ் சரீரியான பரமாத்மா கிட்டேந்து ஜலம் உண்டாச்சு, அப்ப ஜலசரீரியான பரமாத்மா கிட்டேந்து பிருத்வி உற்பத்தி ஆச்சு. இப்படி சொன்னாக்கா அந்தர்யாமி ஸ்ருதி, சரீராத்மபாவ ஸ்ருதிகள், அதே மாதிரியாக ஏதஸ்மா ஜாயதேத்ராகிற அந்த ஸ்ருதி, அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் ஒன்று சொல்றேன், உத்தம சுவாமி காமிக்கிறார் அப்படின்னு பார்த்தது சங்கல்பித்ததுன்னு சொன்னாக்கா ஒரு சேத அசேதனம் போய் அதுக்கு ஞானம் இருக்கா, அது சங்கல்பிக்குமா, அது பார்க்குமா. அதனால என்ன சொல்லணும், சேதசரீரியான பரமாத்மா பரதேவத்தை சச்சப்த வாக்கியமானது, அது சங்கல்பித்தது, அது அதனால அப்படி சங்கல்பிச்சு ஜலங்களை சட்டி பண்ணிச்சு. அப்புறம் ஜலசரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா ஆபாயிஷன் அந்த ஜலங்கள்லாம் சங்கல்பித்தது, அதாவது ஜலத்தினுடைய சரீரியான எம்பெருமான் அந்தர்யாமி அவன் சங்கல்பித்தான் சரீர். அப்படி சொன்னாதான் அந்த சப்தங்களுக்கு அர்த்தம் வரும். இல்லைன்னாக்கா இந்த சங்கல்பாசிரியத்தனே வராது, அச்சேதம். ஞானம் இருந்தாலும் சங்கல்பம் பண்ண முடியும், ஞானம் இல்லை, மனசு இல்லை, எதுவும் இல்லாததுனால அதனால சங்கல்பிக்கவே முடியாது அச்சேதனத்தினால. ஆனால்
பரமாத்மா சேதனன் சர்வசேதனன் பரமசேதனன் அவனால எல்லாத்தையும் பண்ண முடியும் சர்வஜ்ஞன். அதனால அந்த ஸ்ருதியும் எங்களுக்கு அனுகூலமா போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் அசக்கிரமம், இல்லாத போனா விரோதம் வந்துடும், வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடுமே. விரோதம் வர்றதுனால அதை பேசக்கூடாது. அதனால நீ சொன்னீங்க புத்திர பௌத்திராதி நீதி, புத்திர பௌத்திராதி நீதி இங்க வரவே வராது. வந்து நின்ன ஸ்ருதி விரோதம் வந்துடும். இன்னொன்னு பாடக்கிரமம் நீ சொன்ன அது விரோதமா போயிடுறது. ஏன்னா பிராணத்திலிருந்து மனசோ மனசு உண்டாகாது, மனதிலிருந்து இந்திரியங்கள் உண்டாகாது, இந்திரியத்திலிருந்து ஆகாசம் உண்டாகாது. ஏன்னா சப்தம் மாத்திரத்திலிருந்தா ஆகாசம் உண்டாகும், அதுவும் தாமசாகும் காரணம். அதிலிருந்து இந்திரியங்கள், அதிலிருந்து சப்தம் மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம், மனது இந்திரியங்கள் தான் சாத்திகாரம் காரணம், அது வந்து உற்பத்தி ஆகும். இப்படி கிரமம் சென்றது. இது நான் சொல்லல, உடனே சொல்றது, உடனே சொல்ற வழியில பார்த்தோம்னாக்கா இந்த சித்தாந்தம் தான் சித்திக்கும். நீ சொல்ற சித்தாந்தமானது சித்திக்கவே சித்திக்காது, சிதைக்கவே சித்திக்காது, அது உனக்கு விரோதத்தை கொண்டு வந்துடும். அதனாலதான் நீ சொல்றது என்னன்னாக்கா கல்பிக்கணும், பரம்பரையா கல்பிக்கணும்னாக்கா ஒண்ணுல இருந்து ஒண்ணு கல்பிக்கிறதுன்னு வரைச்ச அதெல்லாம் விரோதம் வந்துடுறது. அதனால வியவகிதமோ அவ்யோகிதமோ உனக்கு வந்து வியவகிதம் நீ சொல்ற, வியவகிதம்னாக்க பரமாத்மா முதல்ல நினைக்கும், அதுக்கப்புறம் கிரமமா ஒன்று 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 சுற்றி சொல்றது அப்படின்னு நீ சொல்ற. நாங்களும் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாமே பரமாத்மா கிட்டேன்னு உற்பத்தி ஆகுது. அது கூட அந்தந்த சரீரியான பரமாத்மா சிருஷ்டிக்கிறான், அந்தந்த சரியான பரமாத்மா கிட்டேன்னு இந்த மாதிரி சிருஷ்டியானது உண்டாகுது. அதனால நீ என்ன சொல்ற, ஆகாசம் வாயு இவைகள்லாம் அந்த தத்மாத்மாயிருப்பா அதுக்கு அனுகுணமா சொல்லணும் அப்படின்னு நீ சொன்ன. எல்லாமே அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன்னா பல வாக்கியங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு வாக்கியம் போனதுன்னா அதான் பல வாக்கியங்கள் ஒரு விஷயத்தை ஸ்பஷ்டமா சொன்னச்ச நீ சொல்ற ஒரு வாக்கியத்துக்கோசனம் பல வாக்கியங்களை அடிக்கக்கூடாது. பல வாக்கியங்கள் சொல்லச்சால் ஒரு வாக்கியத்தை வேண்டி சொல்லக்கூடாது, அதை தள்ளி பண்ணும். அந்த ஒரு வாக்கியத்துக்கு அதுக்கு அர்த்தம் நாங்கள் விரோதமாக சொல்லல, கவனமும் கிடையாது, கவனமும் கிடையாது. இந்த அதிகாரத்துல எட்டாவது சூத்திரம், எட்டு சூத்திரங்கள், எட்டாவது சூத்திரத்துல சர்வசத்த வாக்கியம் பங்களாத்தான் சாதிக்கப்படை சொல்றாரு. அப்படின்னுட்டு நிறைய சப்தங்கள் சொல்றோம். அந்த சப்தங்கள் அனைத்துமே பரமாத்மாவிடம் சொல்லும், அதுதான் முக்கிய அர்த்தம். நீ சப்தங்கள் நீ லோகத்த கடகம் சொன்னாச்சா கருத்து சொல்லுங்கிறது நடுவரீ பரமாத்மா தேவதத்தான் சொன்னா தேவதத்து சரீரியான ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவா இருக்கிறான் எந்திரமான் அவன் தெரியும் தான் போகணும். பரவாயில்லையே அனுப்பிரேகம் பண்ணான் அந்த வந்தாங்கனாக்கா எல்லாத்துக்கும் சரீரியா இருக்கான் எந்திரமான், எல்லாத்துக்கும் சரீரியா இருக்கான் எந்திரமான் அது சொல்லணும். அது அவனுக்கு ஆசையா எல்லாம் என் பேரும் சொல்லணும், எங்கிட்ட என்ன குத்தியாச்சின்னு சொல்லணும். அது சொல்றது கொஞ்சம் மாதிரி வந்தது. அதனால அந்த கிணத்துல போகணும்னுட்டு வேதாரசிங்கிற வியாக்கியானத்துல பயனாளர்கிட்ட இருக்கு. வியாக்கியானத்துல சிவப்பிரகாசியத்தை சேர்க்கிற, சிவப்பிரகாசியத்தை அத மாதிரி சேர்க்கிற. அதனால பல ஸ்ருதிகள், பல ஸ்ருதிகள் ஒரு விஷயத்தை சொல்லச்ச ஒரு ஸ்ருதியானது பல ஸ்ருதிகளை அப்பிரமாணப்படுத்துறதுக்கு அருகமில்லை. அதனால தஸ்மாத்தாசம் கூட ஆகாச வாயுன்னு சொன்னாக்கா எல்லாமே பரமாத்ம பரியந்தம் சொல்லணும். அப்படி சொல்லிட்ட எல்லாமே சித்தமாக சித்தி சொல்றது. அதனால
இந்த கிரமத்துல தான் பார்க்கணும். அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இவ பாருங்க, இந்த அதிகாரத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான், கூட்டஸ்தாத் பிரம்மணஸ்ய ஜெகத் அகிலமிதம் புத்திர புத்திராதினீதே எதஸ்மாத் பிராண இத்யாத்யபி சுகம் இஹ இத்யாதிஹி ஊஹோத்ர மோஹ பிராணஸ்வாந்தாதிபாதக்ரமத இதர சங்க்ஷோபனே அதிப்ரசங்காத் ஈக்ஷாஸ்யூதி திருஷ்டே பிரதமம் இவ பரம் சௌதி தத்தச்சரீரி. அப்படின்னு ஸ்லோகம் பூர்வபட்சி சொல்றான். கூடம்னா இரும்புன்னா இரும்பு மாதிரி உறுதியா நிக்கமா, அதனாலதான் நம்ம கூடஸ்தார் ஒருவர் ஐயா சார், அவர் தான் நமக்கு கூடஸ்தராக இருந்தார். ஏன்னா நம்மளுடைய பரம்பரைக்கு இரும்பு மாதிரி அவர் உறுதியா வந்து சம்பிரதாயத்தை கருத்திருக்கார். நம்ம பரம்பரைய நம்ம வம்ச பரம்பரைய இவன் நமக்கு எல்லாம் எம்பரமான ஒரு கூடஸ்தன். ஆச்சாரியாலே கூடஸ்தன் தான் நாதமணிகள் பல வந்தார். எல்லா ஆச்சாரியர்களுமே நமக்கு கூடஸ்தாளர் இருக்கா. இப்ப வந்து பிரம்மா வந்து நமக்கு கூடஸ்தன், எல்லாருக்கும் மூலபுருஷன் ஆதிபுருஷன். ஆதிபுருஷனா இருந்திருக்கானே எம்பரமா, அவன் தான் நமக்கு எல்லாம் மூலபுருஷன். அவங்கிட்ட என்ன உற்பத்தி ஆகுது, அதனால கூடஸ்தா பிரம்மனஹா ஜெகத் அகிலமிதம் சார். இந்த அகிலம் அகிலம்னாக்க ஒன்னு கூட மீதி இல்லாம எல்லா ஜெகத்தும் சேதனமும் அச்சேதனமும் அனைத்தும் பிரம்மத்துக்கிட்ட தான் உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு தெரியுமோ, புத்திர பௌத்திர அதிநீதே, புத்திரன் பௌத்திரன் பிரபௌத்திரன் பிரபௌத்திரன் இப்படி போகணும். இந்த கிரமத்தினதான் உற்பத்தி ஆகுது. அப்படியானாக்கா ஏகஸ்வாத்யாயதே பிராணான்னு வாக்கியம் இருக்கு, அதுக்கு விரோதம் வந்துருமே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற அப்பூர்வபக்ஷி. ஏகஸ்வாத் பிராண என்னென்ன வாக்கியம் சொல்றியோ அது அத்தனையும் சுகமா அங்க கூட ஜெயிச்சுக்கோ. அந்தந்த தத்துவத்திலிருந்து முதல் தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவம் உற்பத்தி ஆகுது, அந்த தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி வச்சிருந்தா தோஷம் இல்லை. இதுதான் கிரமம், இந்த கிரமத்தை தான் ஏற்றுக்கணும். இதற்காட்டிலும் விதைக்கமான ஒரு கிரமம் இல்லை. அப்படி சொல்லிட்டோம்னாக்கா இவன் என்னாச்சுன்னாக்கா பரமாத்மாவுக்கு சர்வகாலமும் போயிடும். பார்த்துக்கோங்க இதான் தோஷம், பரமாத்மா அனைத்துக்கும் காரணம்ன்றது போயிடும். முதல் வஸ்துவுக்கு அவன் காரணமா இருக்கான், மீதி வஸ்துக்கள் எல்லாம் அந்தந்த தத்துவத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஆனால் அவன் அங்க உட்கார்ந்துட்டு அனுமந்தாவோ அனுகிரகனா இருக்கான், உண்மையிலே அவனால் உற்பத்தி ஆகலை. எதுவுமே அவனால உற்பத்தி ஆகல, பரமாத்மா முதல்ல வஸ்து உற்பத்தி பண்ணிட்டான், அது ஒன்றிதான் அவனுடைய திருப்தியம். மீதியெல்லாம் இவாளே பார்த்துக்கிறான், அந்தந்த வஸ்துக்கள் அதே தான் பார்த்துக்கிறது. அப்படிங்கிறது பூர்வபுருஷனுடைய எண்ணம். இந்த மாதிரி நீ ஊகிக்கிறதா, ஊகிக்கலாம். ஏன்னா தேசியனுடைய பதப்பிரயோகங்கள் திருவங்க அடிக்கடி தவிர்த்தார். ஸ்லோகம் தேசிக ஸ்லோகம்னா அப்படிங்கிற வால்மீக ஸ்லோகம், தேசிக ஸ்லோகம், பக்தர் ஸ்லோகம், ஆளுந்தார் ஸ்லோகம். ஏன்னா அவனுக்கு காம்பீரியம், ஒரு பதம் போட்டால் கூட ஒரே ஒரு சப்தம், அந்த சப்தம் போட்டால் கூட அற்புதமான விஷயத்தை இது சொல்லும், சாமானிய விஷயத்தை சொல்லார். அவருடைய அர்த்தமே கம்பீரமா இருக்கும். ஊகா, நீ ஊகிக்கிற, ஊகிக்கிறதுன்றது எப்படி ஊகிக்கிறது தெரியுமோ, அவாவாளுடைய புத்தி அனுகுணமாக தான் ஊகிக்க முடியும். புத்தி அனுகுணமா ஊகிச்சாக்கா அது நிக்காது. காரணம் என்னன்னா எல்லாருக்கும் சூக்ம புத்தி கிடையாது. அதே மூலியமா அர்த்தம் தெரிஞ்சுட்டு பேசுறவாங்க இருக்கா, பூர்ணமா தெரிஞ்சுன்னு பேசுறவா இருக்கா, ஒண்ணுமே தெரியாமலும் அது சொல்லுவா. ஏ சிவஸ்தானம் சொல்லு, வந்து ஒரு ஊர்ல வடகரையா அதுல மடத்தார் இருக்கா, முனித்திரைத்தார் இருக்கா, அதே மாதிரி தெங்கலையார், மூணு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருக்கச்சே கோயில்ல உற்சவம் ஆரம்பிக்கிறார். உற்சவம் ஆரம்பிக்கிற சமயத்துல கோஷ்டி, கோஷ்டிக்கு எந்த பாத்திரம் சொல்றது, ராமானுஜ வியாபாரத்தின் சொல்றதா,
கேசவாயுவை மாத்தணும் சொல்றதா, ஸ்ரீதேவியை மாத்தணும் சொல்றதா, எதை சொல்றது அப்படின்னு சண்டை வந்துருப்பான். சண்டை வந்த உடனே அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தா ஸ்ரீ அக்ஷபுராணம்மா, நம்ம ஊர்ல நம்ம வாத்தியார் தான் நமக்கு பிரபலம், நமக்கு கல்யாணம் காட்டி அவர் தான் பண்ணி வைக்கிறார், நல்லது கெட்டது அவர் தான் சொல்லி வைக்கிறார், அதனால அதை பண்ண அவர் என்ன சொல்றீங்களோ அதை கேட்கலாம், அவன் என்ன சொல்றதை கேட்கலாம் அப்படின்னு விட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டான். வாத்தியார் கேட்டு போயிருந்த போயிட்டு வந்த அவரை நினைச்சான். சுவாமி கேட்க எந்த பாத்திரம் சொல்றது வேண்டுச்சு, அவரை பார்த்த ராமானுஜா பாத்திரம் சொன்னோம்னாக்க மடத்தாரும் ஒத்துப்பா, ஆனாலும் அருள் திரௌபதி சோழையும் கொஞ்சம் சங்கடப்படலாம், ஆனா என்னாச்சார சம்பிரதாயத்துக்கு இருந்தால் நம்மள உபாத்தியாச்சு கூப்பிட மாட்டா, சிவகங்கா பாத்திரம் சொன்னோம்னாக்க ரெண்டு பேரும் கூப்பிட மாட்டான், மடத்தாலும் கூப்பிட மாட்டான், முனிச்சு வைக்காமல் கூப்பிட மாட்டான், ஏகாதி பாத்திரம் சொன்னோம்னாக்க சந்திரயாதமும் முனிச்சு வைக்காமல் கூப்பிடவே மாட்டான், நம்ம தொழிலைப்படுத்துறோம் என்ன பண்றது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், சாதத்துல சத்தம் பண்ணுவான் சுவாமிகளுக்கு, சுவாமிகளுக்கு சத்தம் பண்ணச்ச அப்போ ஒரு உருவோட படுத்தணும் பிருத்திவிட்டே பாத்திரம் அப்படின்னு வரும், உனக்கு பிருத்திவியே உனக்கு பாத்திரமா சொன்னீங்க, சித்திரதேவதியே உனக்கு பிருத்திவியே பாத்திரம் அப்படின்னு வரும், இவர் பார்த்த பிருத்திவிட்டே பாத்திரம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுட்டார், எனக்கு யாருக்கும் தெரியாது யாரும் கண்டு போட முடியாது, இவருக்கு ஒண்ணுமே புரியல ஆத்தியாவதமா சொல்லிட்டாருன்னு பாருங்க, அவர் கெட்டிகாரதனமா சொல்லிட்டார், இவா ஏமாந்து போயிட்டா, ஏன்னா இவருடைய ஞானம் அவ்வளவுதான், விஷமஸ்நானம்னு சொல்லிட்டு அடிக்கு உபன்யாசம் சொல்றீங்க எங்கிட்டையும் சொல்றீங்க தனியா இருக்க, இந்த மாதிரி இது அமரவாருடைய புத்தி சூக்மத்தினாலதான் ஊகிக்க முடியும், ஊகிக்கிறதுன்றது புத்தி சூக்மத்தினாலதான் ஊகிக்க முடியும், இப்படி புத்தி சூக்மத்தினால ஊகிச்சாக்கா அது முச்சாது, அதனால நீ ஊகிக்கிறவர் அது மோசித்தம், நீ மயங்கி போயிட்ட உனக்கு அஜ்ஞான மகிதமா போயிட்ட, அதனாலதான் நீ சொல்றேன், ஏன் அப்படின்னாக்கா இப்ப நீ வந்து ஆகாசாத் வாயு வாயுவரத்னி அக்னியாபான்றத பாடக்கிரமம்னு சொல்லிட்ட, பாடக்கிரமம் எப்படி படிச்சு படிச்சிருக்கோ அப்படியே சுட்டி கிரமம் அப்படின்னு சொல்லிட்ட, அந்த மாதிரி ஏதஸ்மாச்சாயுதே பிராணஹா மனசர்வேந்திரியாச்ச அங்கன்னு சொல்லு, பிராணத்திலிருந்து மனசு உண்டாச்சுன்னு சொல்லப்படியா, அல்லது மனசிலிருந்து இந்திரியம் உண்டாச்சு இந்திரியத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னு சொல்லப்படியா, அது எப்படி சொல்ல முடியும், அந்த பாடக்கிரமம் இருக்கே அது என்ன ஆகும் தெரியுமா, அதி சங்கோபமா சொல்லணும், இதர சங்கோபம் மீதி சுதிகளுக்கெல்லாம் விரோதத்தை குறிச்சிடும், விரோதத்தை குறிச்சிடும் மீதி சுதிகள்லாம் எப்படி சொல்றது, இந்த கிராமத்துல சொல்றது திருவாரூர்கிட்டேருந்து அந்த பிரகதி மாது அகங்காரம் இந்திரியங்கள் ஆகாசம் வாயு இப்படி இந்த கிரமம் சொல்றது, அந்த கிரமத்துக்கு சங்கோபம் வந்துடும், அதையெல்லாம் அறிவிக்கப்படும் அப்புறமான மாத்திரம் அந்த சுதிகள், அந்த மாதிரி சுதிகள் அறிவிக்கப்படுக்குனாக்கா நீ சொல்ற சித்தாந்தமே சொல்லி ஆகிடும், அதனால எந்த சித்தாந்தமே அறிஞ்சு போடுறதா ஆயிடும், அதனால அது வராது, அது மாதிரி அதிப்பிரசங்கம் வந்துடும், அதிப்பிரசங்கம் வந்து என்ன ஏதோ எதிலிருந்தோ உண்டாகணும், நீயோ வேற எத்திலிருந்து வேற ஏதோ ஒன்று உண்டாகுன்னு சொல்லிடுறேன், இந்த மாதிரி நீ சொன்னீங்கன்னாக்கா அது பரம விரோதமா போயிடுமே, பெரிய விரோதமா போயிடுமே, அந்த மாதிரி அதிப்பிரசங்கம் இருக்கக்கூடாது, அதனால என்ன பண்ணணும் தெரியுமா, ஏற்கனவே சாந்தோஷபுர இடத்துல சத்தியத்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்றதுக்குன்னு நம்ம பார்த்து பாருங்க, சதைக்ஷதேஜோ ஆசிரிக்கிட்டேன் சதைக்ஷத அந்த பறவைகளை பார்த்தது சங்கல்பிச்சது அதுலேருந்து என்ன உண்டாச்சு தேஜகா ஆசிரிக்கிட்டேன் தேஜஸ் சிருஷ்டிச்சது தத்தேஜோ ஐக்ஷத்தை அது சங்கல்பிச்சது அதுலேருந்து தது ஆபா அசிருஜத்தை ஆப ஐக்ஷந்த தது அண்ணம் அசிருஜந்த அப்படின்னு நீங்க பாருங்க ஐக்ஷதை ஐக்ஷதை ஐக்ஷதேன்னு சங்கல்பிக்கிறது இருக்கு பாருங்க ஒவ்வொன்றத்திலையும் அது மனசுவிதமா வந்திருக்கு, அந்த சங்கல்பன்றது சேதனத்துக்கு தான் வரும் அச்சேதனத்துக்கு வரவே வராது, அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம் பரமாத்மா சங்கல்பிக்கிறது அதுக்கப்புறம் தேஜ சரீரி தேஜஸ்வ தேஜஸ
சரீரமா உடைய எந்திரமான் சங்கல்பித்தான், ஜலத்தை சரீரமா உடைய எந்திரமான் சங்கல்பித்தான், அமாரி பதிவிய சரீரமா உடைய எந்திரமான் சங்கல்பித்தான். அப்படி வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த ஈக்ஷண தாசு இருக்கு பாருங்க, பார்த்தல் சங்கல்பித்தல் ஞானபூர்வ சங்கல்பம், அந்த சங்கல்பிக்க முடியும். அது இங்க சொல்றது, அதனால அதுக்கு விரோதம் வைக்காம இருக்கும், அதுக்கு விரோதமா இல்ல. அதனால அதுக்கு விரோதம் எப்படி வராதோ அப்படி நாம சொல்லணும். ஏன்னா இந்த சூரிய பேசுகிறது, அதனால சொல்ற அதிப்பசங்கா ஈக்ஷா அனுசியூதி திருஷ்டே. அனுசியூதி என்ன அர்த்தம், அனுசியூதமா தொடர்ந்து வருது. மூணு தத்துவங்களுக்கும் ஈக்ஷந்த 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 ஈக்ஷணம் 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 பார்த்தல் சங்கல்பித்தல் சங்கல்பித்தல் தத்துவம். இந்த மாதிரி ஈக்ஷா அனுசியூதி திருஷ்டே. அதனால பிரதம நீக பிரதமம்னா என்னது, முதல்ல வைக்கிற ஆகாசம், ஆகாசம் உபலட்சணம். முதல்ல என்னது, பிரகிருதி. முதல்ல பரமாத்மா பிரகிருதி சாட்சியத்தை சிருஷ்டிச்சுட்டான். அதுக்கப்புறம் பிரகிருதி சரீரியான பரமாத்மா மகத்தத்துவத்தை சிருஷ்டித்தான். மகத்தத்துவ சரீரியான பரமாத்மா அகங்காரத்தை சிருஷ்டித்தான். அகங்கார சரீரியான பரமாத்மா இந்திரியங்களையும் தன்மாத்திரத்தை சிருஷ்டித்தான். அதுக்கப்புறம் அந்தந்த சரீரி தன்மாத்திர சரீரியான பரமாத்மா ஆகாசத்தை, ஆகாச சரீரி மாத்திர சரீரி வாயுவே, வாயு சரீரியான பரமாத்மா ரூபதன் மாத்திரம், ரூபசரீரியான பரமாத்மா தேஜஸ், தேஜஸ்வரீரியான பரமாத்மா வந்து லசதன் மாத்திரத்தை. இந்த கிரமம் லசதன் மாத்திர சரீரி ஜலத்தை, ஜலத ஜலதரீதியான பரமாத்மா கந்ததன் மாத்திரத்தை, கந்ததன் மாத்திர சரீரியான பரமாத்மா. இந்த கிரமத்துல தான் வரும். இதுதான் ஒரு கிரமம். முதல் தத்துவத்தை எப்படி எந்திரமான் சிருஷ்டிச்சோ அதே மாதிரியாக மீதி எல்லா தத்துவங்களுக்கும் அந்தராத்மாவா இருந்து அந்தரியாமியாக இருந்து சரீரியாக ஆத்மாவா இருந்து அவன் தான் சிருஷ்டிக்கிறான். அப்படி இருந்தால்தான் சிருஷ்டிக்க முடியும், தானா உற்பத்தி ஆகாது. அதனால பரம் சௌதி, சௌதினா சிருஷ்டிக்கிற தத்தரீரி அல்லது தத்தரீரம், தத்தரீரின்னு ஒரு பட்சம் தத்தரீரம் பரம் இருக்கு, அதனால தத்தரீரம் பரம பரம்பிரம்மமானது சிருஷ்டித்தது. அதாவது சரீரமாக உடைய பரம்பரம் என்ன சிராந்தம், சரீரின பரமாத்மா, அந்த மாதிரி கிரமம் இருக்கட்டும். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது, நீ சொன்ன மாதிரி புத்திர போத்திராத நீதி என்பது வரவே வராது. அது எல்லாத்தினாலையும் விரோதமா இருக்கு, விரோதமா இருக்கு. ஆனால் இப்படிதான் பார்க்கணும்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாய்ச்சதுனால இந்த சிருஷ்டி கிரமம் எப்படின்னா பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறான், அந்தந்த வஸ்துவனுடைய சரீரியா இருந்து பரமாத்மா சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது அப்படின்னு அர்த்தம், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த அதிகாரத்தினுடைய சாரம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ, கூடஸ்த பிரம்மணஸ்ய ஜகதகிலமிதம் புத்திர போத்திர அவினீதே ஏதஸ்மாத் பிராண இத்யாதி சுகமமிக இத்யாதி ரூஹோத்ர மோக பிராணஸ்வாந்தாதிபாதக்ரமத இதர சங்கோபனேதி பிரசங்காத் ஈக்ஷாணுச்யூதி திருஷ்டே பிரதமயோபனம் சௌதி தத்தச்சரீரி கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு நமஹா.